ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஸ்பெஷல் பொன்னாங்கண்ணி கீரை பிராட்டல். பொன்னாங்கண்ணி பிற்கீரை வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கீரை. ஓகே, அது பிறட்டுறதுக்கு வேண்டிய தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: பொன்னாங்கண்ணி கீரை ஒரு கட்டு எடுத்தீங்க, அதை நல்லா இலை பகுதி மட்டும் நல்லா பிரித்து பிரித்து ஆஞ்சிருங்க. ஆஞ்சிட்டு பொறுமையாக ஆஞ்சிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். நெத்திரி பொடி ஒரு கைப்பொடி அளவு, காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு எடுத்துங்க, பூண்டு ஒரு அஞ்சு நசுக்கிக்கிங்க, வெங்காயம் சிறுசாக அரைஞ்சிக்கிங்க, தேங்காய் பூ ஒரு கைப்பொடி அளவு எடுத்து ஒரு பவுல் வச்சுங்க. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துச்சுக்கோ, அதில் எண்ணெய் ஊற்றிக்கோ. எண்ணெய் சூடான பிற்பாடு பொருட்களை பொறுத்து அளிப்போம். அதாவது காஞ்ச மிளகாய், வெங்காயம், பூண்டு, நெத்திரி ஒரு படி கைப்படி அளவு போட்டு நல்லா தாளிப்போம். தாளிக்கிறப்ப அது நல்லா குக் ஆகணும், ப்ரௌனாக வரணும். அதற்கு நம்ம நல்லா தாளிக்கணும். இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து ரொம்ப ஹெல்த்தியான கீரை, கசப்பு தன்மை எதுவும் இருக்காது. இது வந்து ரொம்ப ஆரோக்கியம் உடம்புக்கு. எதுக்குன்னா, வயிற்றில் புண்ணு இருந்துச்சுனாக்கா அது ஆற்றும். இனிப்பு நீர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. வாஞ்சி வர மாதிரி இருந்துச்சுனாக்கா இந்த கீரையை சமைச்சு கொடுத்த கூட வாஞ்சி கூட நின்றுறோம். இப்போ நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு, நெத்திரி எல்லாமே பொரிஞ்சு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை போட்டு பரட்டுவோம். அது கொஞ்சம் வதங்கணும். தேவைப்பட்ட தண்ணி லேசாக ஆட் பண்ணிக்கங்க. நல்லா கொஞ்சம் வதங்கின பிற்பாடு தான் நம்ம தேங்காய் பூ போடணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி விடுவோம். இப்போ நம்ம தேங்காய் பூ ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடலாம். ஸோ நல்லா கிளறி விட்டு நம்ம லேசான தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கீரை ட்ரையாக இல்லாத படிக்க கொஞ்சம் லேசாக ஆட் பண்ணியாச்சு. அதுவும் இல்லாமல் இந்த கீரை வந்து ஒன் ஆஃப் அவளோட நம்மளுடைய மூலிகை கீரை கூட தான், சரிங்களா? உப்பு தேவையான அளவு லேசாக கொட்டிக்குவோம். போட்டு கிளறி விடலாம். நல்லா கிளறி விட்ட பிற்பாடு நம்ம கொஞ்ச நேரம் மூடிப்போம். ஒரு 2 to 3 minutes கொஞ்ச நேரம் மூடிப்போம். இப்போ கீரை நல்லா வந்துருச்சு, நல்ல நேரம் மாறிடுச்சு, எல்லாம் நல்லா அமுந்துருச்சு பாருங்களேன். அவ்வளோதான், நம்மளோட கீரை பிரட்டல் இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளெஸ் யூர், லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், ஹாப்பி குக்கிங், ஸ்டே ஹோம், காட் பிளெஸ் யூர். Drop it.